சார் அடுத்த கேள்வி என்ன அப்படினு பாத்தீங்கன்னா உங்களோட செகண்ட் பாராகிராஃப்ல என்ன ஸ்பெசிஃபை பண்ணிருக்காங்க தி இந்தியன் ஆர்மி வேர் எங்கேஜ்ட் டு டு மீனியல் டாஸ்க்ஸ் லைக் சீட்டிங் அரேஞ்ச்மென்ட்ஸ் ஃபார் எ ரிலிஜியஸ் டிஸ்கோர்ஸ் அப்படினு சொல்லி போட்டுருக்கீங்க அது இல்லாம வந்து சார் யூ வோன்ட் ரியலைஸ் தி டெப்த் ஆஃப் பெயின் அண்ட் அகனி ஆஃப் எ ஃபேமிலி அண்டர்கோஸ் வென் எ பிரெட்வினர் இஸ் லாஸ்ட் அண்ட் எ எவர்லாஸ்டிங் ஸ்கார் இட் லீவ்ஸ் இன் தி மைண்ட்ஸ் ஆஃப் அதர் பிரதர் ஆபீசர்ஸ் அண்ட் ஜவான்ஸ் அப்படினு ஸ்பெசிஃபை பண்ணிருக்கீங்க சார் அதாவது மீனியல் டாஸ்க்னா அதாவது வந்து ஒரு அன்ஸ்கில்டு லேபரை யூஸ் பண்ற மாதிரி யூஸ் பண்றதா நீங்க ஸ்பெசிஃபை பண்ண மாதிரி ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் வாட் யூ மீன் பை இட் சார் அண்ட் ரெஸ்ட் அதர் விச் யூ மென்ஷன் இஸ் தட் லெட்டர் அந்த பாராகிராஃப் யா காட் உங்க நீங்களே பதிலும் சொல்லிட்டீங்க இப்ப இந்த அரசாங்கம் வந்து ஆக்ரால பண்டித் ரவிசங்கர்னு ஒரு ஆர்ட் ஆஃப் லிவிங்னு ஒரு இது கூட்டம் நடத்துறாரு அங்க வந்து இந்த மேட் விரிச்சு அந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பண்றதுக்கு ஆர்மியை என்கேஜ் பண்றாங்க இந்த கவர்மெண்ட் அது வந்து ஒரே ஒரு இது நான் வந்து எல்லாத்தையும் சொல்லணும்னா ரொம்ப டைம் ஆகும் ஒரு இதை நான் உங்களுக்கு சொல்றேன் ஆர்மி அப்படிங்கிறது கான்ஸ்டிடியூட் பண்ண இந்தியன் ஆர்மி மட்டும் கிடையாது உலகத்துல இருக்க எந்த ஆர்மினாலும் அவங்களுக்கு ரெண்டே ரெண்டு ரோல் ஒன்னு பிரைமரி ஒன்னு செகண்டரி பிரைமரி ரோல் என்ன கான்ஸ்டிடியூஷன் நீங்க எடுத்து பாருங்க இட் இஸ் தேர் பிரைமரி ரோலுங்கிறது வந்து டு ப்ரொடெக்ட் அவர் சவரனிட்டி ஃப்ரம் தி எக்ஸ்டர்னல் அக்ரஷன் அப்படின்னா நம் வெளிநாட்டுல இருந்து நம்மளுடைய குடியரசு இத வந்து சுதந்திரத்தை பாதிக்காம டிஃபெண்ட் பண்றது பிரைமரி ரோல் செகண்டரி ரோலுங்கிறது வந்து இன்டர்னல் செக்யூரிட்டி இன்டர்னல் செக்யூரிட்டின்னு வரும்போது நம்ம இது வந்து ஒரு ஃபெடரல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் வி ஹவ் காட் ஆர்ம்டு போலீஸ் போலீஸ் சர்வீசஸ் எவ்ரி திங் ஃபார் இன்டர்னல் செக்யூரிட்டி இன் பிளேஸ் லா அண்ட் ஆர்டருக்கு மற்றதுக்கு வென் தேர் ஆர் சர்டன் ஹேப்பனிங்ஸ் வென் தி சிவிலியன் கவர்மெண்ட் ஃபெயில்ஸ் டு மீட் தி ரிக்வயர்மெண்ட் ஆஃப் தி டைம் ஆர்மி இஸ் கால்ட் இன் புரியுதுங்களா ஒரு சில சமயம் நக்சலைட்ஸ் இது இருக்கும் இது இது போக ஃப்ளட் வந்து வந்து சிவிலியன் கவர்மெண்டால ஒண்ணும் பண்ண முடியாது இந்த மாதிரி வந்து வரும்போது வந்து சிவிலியன் கவர்மெண்ட் எங்களை ரிக்வெஸ்ட் பண்ணி ரிக்வசிஷன் ஒண்ணு இருக்கும் அந்த ரிக்வசிஷனை கொடுத்து தே ஹாவ் டு ரிக்வெஸ்ட் தி ஆர்மி ஆர்மி வில் கம் அண்ட் ஹெல்ப் ஸ்டெபிலைசேஷன் ஆஃப் இன்டர்னல் செக்யூரிட்டி இந்த ரெண்டு தான் வந்து கான்ஸ்டிடியூஷன்ல உள்ள ரோல்ஸ் ஆர்மியோடது இன்னைக்கு யூ ஆர் யூசிங் ஆர்மி ஃபார் மேக்கிங் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆஃப் அ ரிலிஜியஸ் டிஸ்கோர்ஸ் அண்ட் யூ ஆர் யூசிங் தம் வேர் எவர் யூ வாண்ட் அட் விம்ஸ் அண்ட் ஃபேன்சிஸ் அஸ் பர் யுவர் விம்ஸ் அண்ட் ஃபேன்சிஸ் அட் தி டிராப் ஆஃப் தி ஹேட் யூ ஆர் காலிங் ஆர்மி ஆர்மியை கூப்பிடு ஒரு குழந்தை இது கிணத்துல வந்துச்சு ஆர்மியை கூப்பிடு இதை பிடிச்சி ஏன் யூ காட் யுவர் எவ்ரி திங் வித் யூ யூ ட்ரை ஃபர்ஸ்ட் யூ டோன்ட் ட்ரை இப்போ வந்து ஒரு ஃபேஷன் என்னாச்சுன்னா இப்ப இப்ப நடந்து இருக்க கோவிடையே எடுத்துக்கலாமே இந்த கொரோனா வந்து வந்தது வந்து எல்லாருக்குமே தெரியும் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் குவாரண்டைன் கேம்ப் எங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணா டெல்லியில மானேசர்ல பண்ணாங்க யார் பண்ணா இந்தியன் ஆர்மி அண்ட் இந்தியன் இண்டோ டிபெட்டன் பார்டர் போலீஸ் வை ஷுடன்ட் திஸ் பி டன் பை சிவிலியன் கவர்மெண்ட்ஸ் வி டோன்ட் ஹவ் எனி ப்ராப்ளம்ஸ் நீங்க கூப்பிடலாம் இது வந்து ரீசனபிள் ஓகே யூ கால்ட் அஸ் இன்னைக்கு வரைக்கும் அந்த மானேசர்ல இருக்கிற கேம்ப் வந்து உஹான்ல இருந்து கொண்டு வந்த அத்தனை பேசஞ்சர்ஸையும் இந்தியன் ஆர்மி வச்சு இது பண்ணாங்க இன்னைக்கு டெல்லியில உள்ள நரேலா குவாரண்டைன் சென்டர் ஐசோலேஷன் வார்டு இந்தியன் ஆர்மி இஸ் டேக்கிங் கேர் ஆஃப் இட் ஜெய்சால்மர்ல உள்ள டெசர்ட்ல இருக்கிறதுலயே பெரிய குவாரண்டைன் சென்டர் இந்தியன் ஆர்மி பார்த்துட்டு இது மட்டும் கிடையாது அக்ராஸ் தி கண்ட்ரி வி ஆர் டூயிங் அவர் பெட் பட் வி டோன்ட் பப்ளிசைஸ் வி ஆர் நாட் பொலிட்டிக்கல் பார்ட்டி டு பப்ளிசைஸ் வாட் வி ஆர் டூயிங் ஆனா என்னைய பொ என்ன வந்து நான் என்ன சொல்ல வர்றேன்னா ஆர்மியை நீ எங்க எங்க யூஸ் பண்ணணுமோ அங்க மட்டும் யூஸ் பண்ணணும் எல்லா இடத்துக்கும் நீங்க வந்து யூஸ் பண்ணீங்கன்னா தெர் வில் நாட் பி எனி சாமநாட் தென் யூ ஷுடன் பி ஹேவிங் ஆல் திஸ் பாராஃபெர்னலியா அரௌண்ட் யூ உங்களை சுத்தி நீங்க என்ன இது வச்சிருக்கீங்க போலீஸ் ஃபோர்ஸஸ் இருக்கு பாராமிலிட்டரி ஃபோர்ஸஸ் இருக்கு எல்லாமே வச்சிருக்கீங்க இல்லையா பட் என்னுடைய ஒரே ஒரு க்வெஸ்சன் இந்த பண்டிட் ரவிசங்கரோட ஒரு இதுல வந்து சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பண்றது ஆர்மியோட வேலையா இது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டோட உங்களுடைய க்வெஸ்சன்ல ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு ஆன்சர் நவ கமிங் டு தி செகண்ட் பார்ட் லூசிங் எ பிரெட் வின்னர் எத்தனை பேருக்கு தெரியும் சார் எக்ஸ்கியூஸ் மீ அந்த செகண்ட் பார்ட்ல தான் பி ரெக்ரூட் இன்ஃபார்ம் அதாவது
ஒரு ஆர்மி ஆபீசர் 2 டேஸ்க்கு முன்னால வந்து 3 4 ஆர்மி ஆபீசர்ஸ் வேர் அட்டாக் இன் an என்கவுண்டர் அண்ட் சக்கம் டு டெத் மிஸ்டர் அசுதோஷ் சர்மா அண்ட் ஃபியூ அதர்ஸ் இப்போ நீங்க அவங்கள பத்தி அதல ஸ்பெசிஃபை பண்ணிருக்கீங்க லைக் வித்அவுட் देयर நேம்ஸ் யூ ஹவ் ஸ்பெசிஃபைட் அப்பதான் அந்த விடோவ பத்தி எல்லாம் சொல்லிருக்கீங்க அந்த பிரெட் வின்னர்ஸ் அப்படிங்கறத பத்தி எல்லாம் சொல்லிருக்கீங்க அத கொஞ்சம் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார் சார் 3 தேதி வந்து சாட்டர்டே ஹண்ட்வாரா டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு டெரரிஸ்டோட இது வந்து இன்டெலிஜென்ஸ் கிடைச்சு இன்ஃபர்மேஷன் கிடைச்சு வி ஆர் இன் ஃபார் அன் என்கவுண்டர் இந்தியன் ஆர்மி இஸ் எலிமினேட்டிங் தி எங்கேஜிங் தி டெரரிஸ்ட் அங்க வந்து அந்த இது நடந்துட்டு இருக்கும் போது அசுத் கல்னல் அசுதோஷ் சர்மா கமாண்டிங் ஆபிசர் ஆஃப் அ ஸ்பெஷல் போர்சஸ் பட்டாலியன் ஒன்னே ஒன்னு தெரியணும் பொதுமக்களுக்கு தெரிஞ்சுக்கணும் கர்னல் அசுதோஷ் சர்மா கமாண்டிங் ஆபிசர் அப்படிங்கிறது வந்து இந்த மாதிரி என்கவுண்டர்ல போய் முன்னாடி நின்னு பண்ணணுங்கிற எந்த அவசியமும் கிடையாது ஹி இஸ் தி பாஸ் ஆனா இந்தியன் ஆர்மி ஆல்வேஸ் லீட்ஸ் ஃப்ரம் தி ஃப்ரண்ட் அன்லைக் இஸ் சிவிலியன் கவுண்டர் பார்ட் சிவில்ல வந்து என்னன்னா அவங்க ஆபீஸ்ல இருந்துட்டு முன்னாடி போக சொல்லி மத்தவங்களை அனுப்பாங்க ஆனா ஆர்மியில அப்படி கிடையாது தி பாஸ் ஹூஸ் ஓவர் தி ஃபீல்ட் கமாண்டர் வில் பி இன் ஃப்ரண்ட் ஃபர்ஸ்ட் குண்டு அவருக்கு தான் போடும் அதுக்கடுத்து தான் ஜவானுக்கு போடும் அந்த மாதிரி அவர் வந்து முன்னாடி போய் அந்த என்கவுண்டரை லீட் பண்றாரு அண்ட் அவரை பத்தி சொல்ல வர்றதுக்கு முன்னாடி அவர் வந்து சேனா மெடல் 2 தடவை வாங்கிட்டு இருக்காரு எதற்காகன்னா பிரேவரிக்காக அதுவும் ஜம்மு காஷ்மீர்ல ஹி இஸ் த ஒன்லி ஒன் ஹூ ஹஸ் காட் ட்வைஸ் இன் ஜம்மு காஷ்மீர் ஹி இஸ் தி கமாண்டிங் ஆஃபீசர் ஆஃப் அ வெரி எஸ்டீம்டு பட்டாலியன் ஆஃப் இந்தியன் ஆர்மி அண்ட் மேஜர் அனுஜ் சூத் இஸ் இஃப் ஐ அம் நாட் ராங் இஸ் செகண்ட் ஜென்ரேஷன் ஆஃபீசர் அவங்க அப்பா ஒரு பிரிகேடியர் வந்து ரிட்டையர் ஆன அவரு கரெக்ட் இந்த மேஜர் அனுஜ் சூத் வந்து பிளஸ் டூ முடிச்சுட்டு ஐஐடியில அட்மிஷன் கிடைக்குது அத வேணா சொல்லிட்டு நான் எங்க அப்பா மாதிரி நான் ஆர்மிக்கு தான் போவேன் அப்படின்ட்டு இந்தியால ஜாயின் பண்ணி வந்தவர் அவர் அகடமிக் எக்ஸலன்ஸ் எவ்வளவோ ப்ரூவ் பண்ணியிருக்காரு புரியுதுங்களா அவருக்கு கல்யாணம் ஆகி 3 மாசம் தான் ஆகுது He is also there. There are 2 more jawans of the same battalion. One sub-inspector of police from JKP, JNK police. இதுல என்ன வருதுன்னா இந்தியன் ஆர்மி எந்த ஒரு என்கவுண்டர் பண்ணணும்னாலும் ஜேஎன் போலீஸோட ஒரு இது இருக்கணுமா அது இல்லாட்டுன்னா அதை ஒத்துக்க மாட்டாங்க ஸோ அவர் ஒருத்தர் இந்த 5 பேரோட வந்து அங்க அந்த என்கவுண்டர்ல தி உயிர் தியாகம் பண்ணிடுறாங்க அன்பார்ச்சுனேட்லி இட் ஹேப்பன்ஸ் ஃப்ரம் ரிலையபிள் சோர்சஸ் எனக்கு தெரிஞ்சு நம்பக்கூடிய ஒரு இதுல இருந்து தெரிஞ்சது என்னன்னா 3 தேதி நைட்டே இது தெரிஞ்சிச்சு தே லாஸ்ட் தேர் லைஃப் ஆனா 4 தேதி நீங்க என்ன பண்றீங்க இந்தியன் வார் பிளேன்ஸ் இந்தியன் ஆர்மி ஹெலிகாப்டர் ஏர்ஃபோர்ஸ் நேவி எல்லாரையும் வச்சு இதுக்கு முன்னாடி நடக்காது ஒரு சிவில் ஒரு இது ஒரு டாக்டர்ஸ் கொரோனா டிசீஸ்ட் எபிடமிக்ல அவங்கள ட்ரீட் பண்றாங்க அவங்கள மரியாதை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வார் பிளேன்ஸ் ட்ரான்ட்ரம்ல இருந்து ஸ்ரீநகர் வரைக்கும் நீங்க மலர் தூவுவீங்க ஹெலிகாப்டர் தூவுவீங்க நான் கேக்குறது என் வீட்டுல 2 டெட் பாடியை வச்சிருக்கேன் என்னைய பக்கத்து வீட்டு கல்யாணத்துல ஆட சொன்னா அது நல்லாவா இருக்கு இதை ஒத்துக்கிட்டு இருக்கலாமா அண்ட் ஆர்மி பேண்ட் இஸ் நாட் யூஸ்ட் ஃபார் திஸ் அவங்கள பெங்களூர்ல ரோட்ல ஒரு டென்ட் போட்டு அங்க நின்று வாசிக்கிறாங்க They are army guys. They are supposed to be playing army band only in army parade, military parades. Each and everything is in a parade. This is not a parade. நாங்க வந்து கொரோனா வாரியர் கடவுள் மாதிரி நாங்களும் வந்து அவங்களை மதிக்கிறோம் மரியாதை பண்றோம் ஆனா அவங்கள வந்து நான் என்னுடைய கன் என்னுடைய வார்பிளைன் என்னுடைய இதுக்கு ஈக்குவல் பண்ணவே முடியாது நான் சொல்ல இதே இதை வந்து என்ன சொல்ல வர்றேன்னா அந்த 5 பேரோட டெட் பாடியை வச்சுட்டு என்னுடைய பேண்ட் வந்து லாஸ்ட் போஸ்ட்னு சொல்லுவாங்க டிஃபென்ஸ்ல வந்து பேண்ட் பிளேஸ் லாஸ்ட் போஸ்ட் அதாவது ஒரு உயிர் தியாகம் பண்ண ஒருத்தரை வந்து மரியாதை பண்ணும்போது லாஸ்ட் போஸ்ட் பிளே பண்றதுதான் வழக்கம் அன்னைக்கு வேற எதுவும் பிளே பண்ண கூடாது ஆனா நீங்க என்ன செஞ்சீங்க இதற்கெல்லாம் யார் காரணம் இது எனக்கு தெரியாதுன்னு அந்த சிவிலியன் வந்து சொல்லலாம் பிரைம் மினிஸ்டரோ இல்ல ரக்ஷா மந்திரியோ சொல்லலாம் ஆனா உங்களுடைய ஒரு செலெக்ஷன்ல வச்சிருக்க சிடிஎஸ் ஏன் சொல்லல சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப் ஏன் சொல்லல என்னுடைய க்வெஸ்சன் மார்க் அங்கதான் இருக்கு You mean that the chief of army staff was not able to
was in support of the government or was he not able to question avaral kelvi kekka mudiyala endringla eppdi nu solringa sir neenga sir chief of army staff ngradhu vandu periya appointment nga correct vandu and appointment adhaadu keli kootaakitaanga அதாவது இப்ப சிடிஎஸ் னு புதுசா ஒரு அப்பாயின்ட்மென்ட் இன்ட்ரோ듀ஸ் பண்ணிருக்காங்க லைக் अदर வெஸ்டர்ன் कंट्रीஸ் தே ஹேவ் இன்ட்ரோ듀ஸ்ட் சிடிஎஸ் Chief of Defense Staff அப்படினு இந்த மூணு சர்வீஸ் Chief Army Navy Air Force ஓட கம்பைண்டா தே ரிப்போர்ட் டு சிடிஎஸ் who will subsequently report to the Prime Minister Defense Minister அப்படிங்கற மாதிரி இந்த சிடிஎஸ் யாருங்க இதுக்கு முன்னாடி Chief of Army Staff ஆ இருந்து ரிட்டையர் ஆகும்போது he has been appointed as the first CDS now the role of cds is still in the state ipo da vandu avanga define pannikite varranga inda chi and the general rawat ipo cds a irukkar avaru idhukku munadi chief of army staff a avaru eppadi honor nu yaarukal theriyuma he superseded three officers and became the chief of army staff is there anybody who can justify 39 varsham service pannadukku appuram மூணு சீனியர் இருக்கும்போது நாலாவதா இல்ல இருக்கிற ஒருத்தரை எப்படி சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃபா இந்த சிவிலியன் கவர்மெண்ட் அப்பாயிண்ட் பண்ண முடியும் வாட் இஸ் த ரீசன் அவங்க எல்லாம் தகுதி இல்லாதவங்களா அப்ப அவங்க லெப்டினன்ட் ஜெனரல் ஆனது வந்து யாருடைய தவறு அவங்க வந்து லெப்டினன்ட் ஜெனரல் ஆற வரைக்கும் தங்களுடைய தகுதியை நிரூபிச்சு ஆர்மி கமாண்டர் எல்லாம் இருந்து வந்ததுக்கு அப்புறம் நீ வந்து சீஃபா இருக்கிறதுக்கு லாயக் இல்லைன்னு சொல்றது யாரு பிரைம் மினிஸ்டருக்கே தகுதி இல்லாத போது வேற யாருக்கு இந்த தகுதி இருந்தது அந்த என்எஸ்ஏன்னு சொல்லி ஒருத்தரை கொண்டு வந்திருக்காங்க இல்லைங்களா அதை நான் முதலே சொன்னது காரணம் இதுதான் அவர் உத்தரகண்ட்ன்றதுனால அவர் இவரை செலக்ட் பண்ணி ஹேண்ட் பிக் பண்ணி சீஃப் ஆர்மி ஸ்டாஃப் போட்டாங்க இவர் என்ன செய்யறாரு அதுக்கு பிரதி உபயோகம் பண்றாரு பொலிட்டிசைசேஷன் ஆஃப் இந்தியன் ஆர்மி ஹட் ஸ்டாப்டட் லாங் பேக் பொலிட்டிக்கல் இன்ஃபுளுயன்ஸ் பியூரோக்ராட்டிக் இன்டர்ஃபியரன்ஸ் இதெல்லாம் ஆரம்பிச்சு அந்த ஒவ்வொரு சீஃப் ஆகணுமா ஆகா நம்ம அரசியல்வாதிய போய் சந்தோஷப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டு கொண்டு வந்துட்டாங்க இன்னைக்கு நான் சீஃப் ஆனாலும் அவங்கள நான் சந்தோஷப்படுத்தலன்னா என்னுடைய பதவி கேள்விக்குறி ஆகப்படும் அதனால அவங்க எது சொன்னாலும் எஸ் பாஸ் எஸ் மேன்ன்ற ஒரு கல்ச்சர் கொண்டு வந்தாங்க மார்ஷல் மாணிக் ஷா சொன்ன மாதிரி எஸ் மேன் இஸ் வெரி டேஞ்சரஸ் இன் தி ஹியரார்கி ஆஃப் டிஃபென்ஸ் ஹி கேன் கோ டு பிளேசஸ் அவருக்கு பதவிகள் கிடைக்கலாம் பட் he is very dangerous to the system our yes man a irundadunnal avarku cds padavi kadachudu ipo avar avar maariye mattavangalaiyum kondu varanum paakkar ivungalala oru vaarthaiyum sollu ivanga nenachalum adha vandu solla mudiyad object panna mudiyad so idarkellam yaar kaaranam idha yaar kepa yaar vandu neenga idu ungalude aarum ungalude raanuvam neengal neenga kavala padanum யார் கவலைப்படுவா யார் இதை கேட்பா யார் இதை சரி பண்ணுவா